வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்கேபி சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு சாம்பார் ரெசிபி பார்க்க போறோம். அது என்னன்னா ஆவாரம்பூ சாம்பார். இந்த ஆவாரம்பூ நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது. ரொம்ப குறிப்பா சொல்ல போனோம்னா சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான மருந்தா இருக்கும். சிறுநீரக சம்பந்தப்பட்ட அனைத்து கோளாறுகளையும் சரி பண்ணக்கூடியது. இதனுடைய நிறம் வந்து எப்படி பொன் மஞ்சள் நிறத்துல இருக்கோ இதே அளவு நிறத்தை நமக்கு தரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. ஆவாரம்பூ வந்து எல்லா விதமான தோல் வியாதிகளுக்கும் சரும நோய்களுக்கும் ஒரு நல்ல மருந்தாகும். உணவே மருந்து, ஆரோக்கியமே செல்வம். ஆவாரம்பூ சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஆவாரம்பூ ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 4-5 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கிராஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 150 கிராம் அளவு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம துவரம்பருப்பு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த சாம்பாருக்கு வந்து புளி யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் தக்காளி வந்து 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் கல் உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இது போக தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஆவாரம்பூவை நல்லா தண்ணியில் அலசிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த இதழ் பகுதியை மட்டும் வந்து நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாசிப்பருப்பை 1-2 தடவை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இப்போ இதை அடுப்பில் வச்சு வேக வச்சு வச்சிடலாம். பருப்பு ஒரு பாத்திரத்தில் அவிஞ்சிட்டு இருக்குது. நம்ம இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் 1-2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாயை நல்லா கிண்டி விட்டு வதக்கிக்குவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம நறுக்கி வச்சிருந்த தக்காளி பழத்தையும் இதோட சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டு வதக்குங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பருப்பு நல்லா அவிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆவாரம்பூவையும் இதோட சேர்த்து போட்டு 1-2 நிமிஷம் வதக்கிக்குவோம். பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பார்த்தீங்களா. பூவையும் இதோட சேர்த்து நல்லா கிண்டி விட்டு வதக்கிக்குவோம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட மசாலா பவுடர் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன், மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள். இப்போ இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவு சீரக பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சீரக பொடி வந்து சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தாளிக்கும் போது கடுகு கூட கொஞ்சமாக சீரகம் போட்டு கூட நீங்கள் வறுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பவுடர் எல்லாத்தையும் நம்ம நல்லா இந்த தக்காளி வெங்காயம் ஆவாரம் பூவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா வதங்கிடுச்சு. அந்த மசாலாவும் இதோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 200 மில்லி அளவு தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா மசாலாவோட பச்சை வாசனை வந்து சீக்கிரமாகவே போயிடும். இது மாதிரி 1-2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம 3 சில்லு அளவு தேங்காய், 1 வெள்ளைப்பூண்டு பல் வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம்.
இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே அவிச்சு வச்சிருந்த பாசி பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். பாசி பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மசாலா வாட்டரோட அந்த பாசி பருப்பு நல்லா mix ஆகுற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம சாம்பார் பதத்துக்கு வர அளவுக்கு தேவையான தண்ணீரை இதோட சேர்த்துக்கலாம். நான் வந்து பருப்பு ஏற்கனவே அவிச்சு வச்சிருந்தேன் இல்லையா, அந்த பாத்திரத்திலே கொஞ்சமா தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியை தான் இதோட சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு லேசா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய் பூண்டு பேஸ்டை இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சாம்பார் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லேசா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம மல்லி இலை தூவி இறக்கி வச்சிரலாம். ஆவாரம்பூ சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த ஆரோக்கியமான சாம்பார் ரெசிபியை உங்களோட நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களோட பகிர்ந்துக்கோங்க. உணவே மருந்து, ஆரோக்கியமே செல்வம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.